بسم الله الرحمن الرحيم. இறந்தவர்களுக்காக கத்தம் ஓதி சாப்பாடு சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம விளக்கப்படுத்தி ஆகணும். அதாவது இது என்னன்னு சொன்னால், ஹத்தும் அப்படின்னா என்ன? குர்ஆன ஓதி முடிக்கிறது. ஹத்தும் ஹத்தும்னா குர்ஆன ஓதி முடிக்கிறது. இப்படி ஒரு வளமை இருக்கு. ஈசாலு சவாப், குர்ஆன ஓதி அந்த நன்மையை கிஃப்ட் பண்றது. சரியா? இது பல அடிப்படையில் இது பிழை. இது வந்து ஒரு விவாதமே நடந்தது. ஒரு 9 ஒரு முழு நாளும் அப்துல்லா ஜமாலி, உஸ்தாத் அப்துல்லா ஜமாலி அவர்களோட ஒரு பெரிய ஒரு விவாதம் கூட என்ன செஞ்சது நடந்தது இது சம்பந்தமாக. இதுதான் தலைப்பு, கத்தம் ஓதலாம். இப்படித்தான் ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கு. சரியா? அப்போ இந்த இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு மிக முக்கியமான செய்தி, அப்படி ஓதலாம் என்று சொன்னால், ஒரு குர்ஆன ஓதி இன்னொருத்தருக்கு அன்பளிப்பு செய்யலாம் என்று சொன்னால், சிம்பிளாக உங்களுக்கே விளங்கிடும், உயிருள்ளவருக்கும் அன்பளிப்பு செய்யலாம். அப்படித்தானே? அப்போ என்ன செஞ்சிருவானா, குர்ஆன் ஓதுறது எனக்கு ஒருத்தருக்கு ஓத தெரியாது, நான் ஓதுறது, ஓதி ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு. இங்கே ஓத வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன், ஓய் தந்துடுவேன். இறந்தவர்களுக்கு தான் செய்யணும்னு ஆதாரம் காட்டுங்க. இறந்தவர்களுக்கு தான் அதை செய்யணும்னு ஆதாரம் காட்டுங்க. ஏன்டா குர்ஆன் ஓதி இன்னொருத்தருக்கு அன்பளிப்பு செய்யறதுக்கு எந்த ஆதாரம் இல்லை? முதலாவது அப்படி செய்யலாம்னு ஒருத்தர் சொன்னாரன்னா அவர் என்ன வாதம் வைக்கணும்? உயிருள்ளவருக்கும் செய்யலாம், இறந்தவருக்கும் செய்யலாம்னு வைக்கணும். இல்லை உயிருள்ளவர் செய்யக்கூடாது, ஏன் கூடாது? இல்லை, மார்க்க ரீதியான எந்த விதமான ஆதாரம் இல்லாத ஒரு ஹதாஸ் வித்தின், அது மார்க்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம், அதனால் அது தவிர்க்கப்பட வேண்டும். இறந்தவர்களுக்கு அதாவது தாய் தந்தையர்களுக்கு செய்ய முடிந்தன்னு நிறைய விஷயங்கள் என்ன செய்து இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதி பின் உபாதார் ரலியல்லாஹு வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, எனது தாய் வந்து எனது நான் இல்லாத நேரத்தில் மரணிச்சிட்டாங்க, நிச்சயமாக நான் இருந்திருந்தேன் அந்த இடத்துல ஒரு வசியத்தை என்ன செஞ்சிருப்பாங்க, எனக்கு செஞ்சிருப்பாங்க, நான் வந்து தர்மம் செஞ்சால் அது பயனளிக்குமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமன்றாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இன்ன ஹா இதி அல் மிஹ்ராஃப் சதகத்துன் அலைஹா, என்னுடைய பழம் கொளிக்கக்கூடிய அந்த தோட்டமே அவங்களுக்கு சதக்கான. இப்படி அழகான தோட்டம், அது முழு யாருக்கு? என் தாயுடைய நன்மைக்கு போய் சேரட்டும். அப்படின்னா தர்மங்கள் செய்வது தாய்க்கு போய் என்ன செய்யும், சேரும். நம்ம நிரந்தர தர்மங்கள் கூட அவங்களோட பேரில் என்ன செய்யலாம், செய்யலாம். இது சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அதனால தர்மங்கள் செய்யலாம், துவா கேட்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் குர்ஆன் ஓதி அன்பளிப்பு செய்கிறது அப்படிங்கின்ற அந்த முறை வந்து மார்க்கத்தில் முரணான ஒரு விஷயம்.